ശരമണും യോപനേത്രയാ ശ്രീഗോപാലമുപസ്മഹേ ശ്രുതിശിരോ വംശീരവൈ ദർശിതം. എന്മൂലേ സർവതീർത്ഥാനി യൽമധ്യേ സർവദേവതാഃ യദഗ്രേ സർവവേദശ്ച തുളസീം താം നമാമ്യഹം. துளசியின் மகாத்மியம் நாம் எல்லாருமே அறிந்தது. இந்த பாரத தேசத்திலே ஆசேது ஹிமாச்சலம் இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி பர்யந்தம் இருக்கிற இந்துக்களுடைய வீடுகளிலே லட்சுமிகரமாய் அலங்கரிக்கும்படியான செடி துளசி என்கிற செடி. அந்த துளசி செடியை அழகான மாடத்திலே வைத்து துளசி மடம் துளசி மாடம் என்று ஒரு சிறு கோவிலாக வைத்து நம்முடைய பெண்குலம் பக்தியுடன் பூஜை செய்து தங்களுக்கு வேண்டியதான சௌமங்கல்யம் சௌபாகியம் சந்ததி எல்லாம் பெறுகிறார்கள். இது பிரத்யக்ஷமான பிரமாணம். இது ஏட்டு சொரக்காய் அல்ல, புஸ்தகத்திலே எழுதின விஷயம் இல்லை, இது அனுபவத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த துளசி ஒரு செடியாய் அதை நாம் பூஜிப்பதனால் அந்த செடியினிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதான பெருமை என்ன? அந்த துளசி என்பவள் யாரு?
இந்த செடியாய் வந்து நம்ம வீட்டிலே வந்து நம்மை காப்பாற்றுவதற்கு ஏற்றுக்கொண்டதான தருணம் என்ன, இவைகளையெல்லாம் நம்முடைய புராணங்களிலே பார்க்கிறோம். புராணங்களிலே மிகவும் முக்கியமான புராணம் தேவியை பற்றி சொன்ன புராணம் தேவி பாகவதம். அந்த தேவி பாகவதத்திலே 9வது ஸ்கந்தத்திலே நாராயண மகரிஷி நாரத மகரிஷிக்கு சொல்லுகிறதாக அமைந்திருக்கிறது இந்த துளசி மகாத்யம். நம்முடைய தேசத்திலேயே தெய்வத்தை பலவிதமாய் வழிபடுகிறோம். விலங்குகள், மிருகங்கள், பசு, அது ஒரு தெய்வம். ரிஷபம், காளை, அது ஒரு தெய்வம். யானை, கஜபூஜை என்பது ரொம்பவும் அஷ்டலட்சுமியை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி பாம்புகளிலே நாகபூஜை, செடிகளிலே மரங்களிலே அஸ்வத்த விருட்சம், செடிகளிலே துளசி, இப்படி எண்ணிறைந்த நிலையிலே நம்முடைய பக்தியை காட்டுகிறோம். பகவான் எப்படி இருக்கிறான், இந்த உலகத்திலே பறந்திருக்கிறதான சைத்தன்யமாய் இருக்கிறான். விபூதி யோகம் என்றதான கீதையிலே சொல்லப்பட்ட அத்தியாயத்திலே என்னுடைய விபூதிகள் என்னுடைய சக்திகள் உலகத்திலே பரவி கிடக்கிறதனா அர்ஜுனா, அதை சொல்ல முடியாது விவரிக்க முடியாது என்கிறார். அதனால தெய்வத்தினுடைய சக்தி நம்மிடத்திலே இறங்கி வருகிறது இந்த கலியுகத்திலே. இந்த கலியுகமான நம்முடைய காலத்திலே பகவானை கண்களால் பார்க்க முடியாததனால் அவருடைய சைதன்யமான பேரருளை இந்த இயற்கையினுடைய வடிவத்திலே நாம் வழிபட்டு அடைகிறோம். இது இந்த துளசியின் மகாத்மியத்திலே கருத்தாகும். அத்துடன் கூட மனிதனுக்கு ஏற்படுகிறதான கர்மா என்றதான ஒரு கட்டு, கர்மணா ஜயதே ஜந்து, கர்மணைவ பிரகீயதே சுகம் துக்கம் பயம் க்ஷேமம், கர்மணைவ பிரகீயதே. கர்மா என்ற கட்டு இருக்கிற பர்யந்தம் நாம் என்ன நாளை தினம் அடையப் போகிறோம், நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பது தெரியாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதனுடைய திறமைகள் 1000 இருந்தாலும் அடுத்தபடி வரப்போகிறது என்னதென்று அறிந்து கொள்ள முடியாமலே அவன் நடந்து கொள்கிறான். ஆனால் அடுத்தபடி என்ன வரும், எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் இவன் திட்டம் போட்டு அப்படி நடந்து கொண்டாலும் இவனுடைய இஷ்டப்படி இவனுடைய விருப்பப்படி நடப்பது இல்லை, எல்லாமே இவன் இஷ்டப்படி நடப்பதில்லை. அதனால் இந்த சரீரம் இந்த ஜென்மாவுக்குள்ளே இன்னொரு சக்தியும் இன்னொரு அதிகாரமும் இன்னொரு கட்டளையும் நமக்கு அமைந்திருக்கிறது. அதனால் நமக்கு பிறவியை கொடுத்திருக்கிறதான எந்த மகத்தான ஒரு கட்டளையோ எந்த ஆக்ஞையோ அந்த தெய்வத்தினுடைய கட்டளை பலவிதமாய் இருக்கிறது. அத தியாக பிரம்மம் சொல்லுவார், ஜத்த கூர்ச்சின்னூத்திரமூல் ஜட்ட கூர்ச்சின்னூத்திரமூல் ஜகம் எல்லமே ஜக கரமு எப்படியெல்லாம் ஏற்பட வேண்டும் என்று நீ திட்டம் போட்டிருக்கிறாய். சூத்திரதாரி கயிறு உருடத்தில் இருக்கிறது, நாங்கள் பொம்மை நாட்டத்தில் இருக்கிற பொம்மைகள் போல் இருக்கிறோம். ஆடில் சதவு சூப்பி ஓ
கட்டளை நம்மை ஒரு காலம் மறந்து விடாது. நாம் மறந்தாலும் தெய்வம் நம்மை மறக்காது. கர்மா என்பது காலத்திலே நம்மை போட்டு வாட்டி எடுக்கிறதா இருந்தாலும் இந்த ஆத்மாவுக்கு பரிசுத்தத்தை கொடுப்பதற்காகத்தான் கர்மாக்களை கொடுக்கிறார்கள். எப்படி தங்கத்தை எடுக்கிறவன் சுரங்கத்தில் இருந்து கல்லும் கட்டியுமாய் எடுத்து அதை காய்ச்சி உலையிலே காய்ச்சி அதை சுத்தப்படுத்தி உண்மையான தங்கத்தை அடைகிறானோ அதுபோலத்தான் நம்முடைய கர்மாக்களிலே பல பிறவிகள் எடுத்தாலும் ஒவ்வொரு பிறவிகளிலும் தெய்வத்தினுடைய அருளை தெரிந்து கொண்டு அதனை படிப்படியாய் உயர்ந்து நாம் அடைகிற ஒரு வழிதான் இந்த கர்ம கதி. அதே சமயத்திலே ஆண்டவருடைய திருவருள் யாருக்கு கிடைக்கிறதோ அவன் பெரியவன். நாம் மறந்தாலும் தெய்வம் நம்மை மறக்காமல் இருப்பதே அவனுடைய திருவருள். இந்த ஜென்மாவிலே ஒருவனுக்கு திருவருள் கிடைக்கும். சில பேருக்கு பல ஜென்மாக்கள் இருந்தாலும் அவன் பகவானை அடைய முடியாமலே இருக்கிறான். பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மம் பிரபத்யதே. பல ஜென்மாக்கள் எடுத்தாலும் கூட என்னை ஒரு ஞானை அடைய வேண்டியதற்கு வேண்டிய முயற்சியை பல ஜென்மாக்களுடைய முடிவில் தான் அடைகிறான். அதுபோலத்தான் இந்த சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். துளசியாய் வந்திருக்கிறவள் யாரு? தர்மத்வஜ புத்ரி துளசி. தர்மத்வஜ புத்ரி துளசி அதிரூபவதி ஜ புத்ரி துளசி அதிரூபவதி சுந்தரி. பூமியிலே தர்மத்வஜன்கிற ராஜா, மாதவிங்கிற மகாராணி, அவளுக்கு துளசிங்கிற ஒரு குழந்தை பிறந்தாள். குழந்தை பிறக்கிற போதே ரொம்ப அழகுள்ள பெண் குழந்தை. அந்த அழகும் குணமும் கொண்டதான இந்த பெண்ணை பார்த்து உலகத்திலே இவளுக்கு ஈடு யாரும் இல்லை என்றே சொன்னார்கள். தூலா அஸ்யாக நவித்யதே யஸ்மாத்து துளசி. இவளுக்கு சமானமாக யாரும் இல்லை என்பதனால் இவளுக்கு துளசி என்ற பெயரையே இட்டார்கள். அந்த துளசிங்கிற குழந்தை சின்ன வயசிலேயே எப்படி ஹிமவானுக்கு புத்திரியாய் பிறந்த பரதேவதியான பார்வதி 5 வயதிலேயே தான் தவம் பண்ண வேண்டும் என்று ஹிமோத்கிரியிலே புறப்பட்டு சென்றாளோ, அதுபோலவே இந்த குழந்தையும் தன் தகப்பனாரிடத்திலே உத்தரவு பெற்றுக்கொண்டு நிர்மலாங்கி தபகர்த்தும் ஜகாம பதரீவனம், பதரிகாசிரமத்திலே தன்னந்தனியாய் தான் உட்கார்ந்து கொண்டு தவம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஏன் மா, எதற்கு இந்த வயசிலே உனக்கு எதற்கு தவம்? நாராயணனையே நான் அடைய வேண்டும். பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனையே நான் சேர வேண்டும். அவரிடத்திலே செல்ல வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை.
இதை தவிர வேறொன்றையும் நான் விரும்பேன் என்ற எண்ணத்தோடு கூடவே இந்த குழந்தை கடினமான தவநெறியிலே பத்ரிவனத்திலே ஈடுபட்டிருந்தாள். வெகுகாலம் தபம் புரிந்தாள். தபத்தினுடைய பெருமையினாலே தங்க கொழுந்து போல் ஜொலித்துக் கொண்டிருந்தாள். பிரம்மாவும் பிரத்யக்ஷமானார். குழந்தாய், நீ தவம் பண்ணுகிற உன்னுடைய பெருமையை தெரிந்து கொண்டேன். நீ விரும்புகிறது நாராயணனுடைய பக்கம். அம்மா, பெரிய காரியம் அம்மா. உலகத்திலே தவம் பண்ணுகிறவர்கள் எல்லாம் என்ன கேட்பார்கள்? பணம் வேண்டும், பதவி வேண்டும், ஐஸ்வர்யம் வேண்டும், ஆயுசு வேண்டும், இப்படித்தான் கேட்பார்கள். நீ பகவான் நாராயணனையே அடைய வேண்டும் என்று கேட்கிறாய். அந்த நாராயணனை அடைவாய். ஆனால் அதை அடைகிற வழி எளிய அல்லம்மா. மனிதனாய் பிறந்திருக்கிற, மனித ஜென்மா எடுத்திருக்கிற உனக்கு கட்டளை, ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்டளை. நமக்கு தெரியாது நமக்கு என்ன கட்டளை இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. உனக்கு ஒரு கட்டளை இருக்கிறது. அதன்படி நீ ஒரு மனிதனை விவாகம் செய்து கொண்டு அவனோடு வாழ்ந்து பிறகுதான் நாராயணனை அடைய முடியும். அதனால் இந்த இடத்திலே, இந்த தபோவனத்திலே இன்னும் சில காலத்திலே ஒரு தபஸ்வி, உன்னை போலவே அவனும் தபம் பண்ணி கொண்டிருக்கிறவர், அவன் வரப்போகிறான். அவனை நீ மணந்து கொண்டு சுகமாய் கொஞ்ச காலம் இருந்து பிறகு நாராயணன் இந்த தபத்தினுடைய பலனை அறிந்தவர், அவன் கைவிட மாட்டான், உன்னை ஏற்றுக்கொள்வான் என்று பிரம்மா சொல்லிவிட்டு போனார். இந்த குழந்தையும் பத்ரி வனத்திலே தன்னுடைய தவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாள். தனக்கு வரப்போகிறவன் யாருங்கிற போது அந்த இடத்திலே சங்கச்சூடன் என்ற பெயரோடு கூடவே அசுரர்களுக்கு தலைவனாய், அசுர ராஜாவாய் விளங்குகிற மகாபலசாலி வந்தான். அவன் அசுர ராஜா. ஆனால் உண்மையிலே பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டவன், தவநெறியிலே ஈடுபட்டவன், ஞானம் நிறைந்தவன். பல க்ஷேத்திரங்களை எல்லாம் தரிசனம் செய்து கொண்டு புஷ்கர க்ஷேத்திரமெல்லாம் தாண்டி கடைசியில் பத்ரிகாசிரமம் வருகிற பொழுது இந்த பெண்ணை பார்த்தான். இந்த பெண்ணும் அந்த சங்கச்சூடனை பார்த்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கிற பொழுது மனம் விட்டு ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள். அப்பொழுது இருவரும் விவாகம் செய்து கொள்வதற்கு சம்மதித்துக் கொண்டார்கள். அப்ப இந்த துளசி அந்த சங்கச்சூடனை விவாகம் செய்து கொண்டாள். சங்கச்சூடனும் துளசியும் இல்லறத்திலே ஈடுபட்டார்கள். இவ்வளவு காலம் தவம் பண்ணி நாராயணனை அடைய வேண்டும் என்ற துளசியும், தவநெறியிலே இருந்தவனான அசுரராஜனான சங்கச்சூடனும் எப்பொழுது இந்த திருமணம் செய்து கொண்டு விவாகம் என்ற பத்தத்திலே ஆணும் பெண்ணுமாய் உறவு கலந்தார்களோ அந்த நிலையிலே தெய்வம், தபசு, ஞானம் எல்லாவற்றையும் மறந்தவர்களாய் காமபோகத்திலேயே கிடந்தார்கள். ரதிபோகத்திலே கமகேளி சம்லக்னஹா சங்கச்சூடஹா அதீவ பிரிய தர்சனஹா. காமமோகத்திலே மூழ்கி போனவனாய் அதே மாதிரி அந்த பெண்ணும் துளசியும் சங்கச்சூடனை விட்டு பிரிய முடியாமல் இருவரும் இணைந்து கிடந்தார்கள். சங்கச்சூடன் அசுரன், அதனால் எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய சக்தியை பெற்றவன். தேவேந்திராதிகளை எல்லாம் யுத்தத்திலே வென்று அவருடைய பதவியெல்லாம் கவர்ந்து கொண்டவன். அசுரருடைய காரியமே அதான். அசுரர்கள் தேவர்களை எல்லாம் தோற்கடித்து அவர்களிடத்திற்கும்படியான பதவி, அவரிடத்திலே போகங்கள் எல்லாவற்றையுமே தங்களிடத்திலே ஏற்றுக்கொள்கிறதான காரியம் அசுரர்களுக்கு. அதை சங்கச்சூடன் செய்தான். இந்திராதி தேவர்கள் பதவி இழந்தவர்களாய் போனார்கள். தேவர்களுடைய காரியம் என்ன? தேவர்களெல்லாம் பகவானால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். எப்படி நம்மிடத்திலே அரசாங்கத்தினுடைய உத்தியோகஸ்தர்கள் எப்படி இருக்கார்களோ, நம்முடைய தேசத்தை பாதுகாக்க வேண்டியதான கடமையை செய்து கொள்ற அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் எப்படியோ, அதுபோல பகவானுடைய உத்தரவை நடத்துவதற்காகவே வைக்கப்பட்டவர்கள் தேவர்கள். அதனால் நீங்கள் எந்த தர்மத்தை செய்கிறீர்களோ அந்த தர்மத்தினுடைய பலனை கொடுக்க வேண்டியவர்கள் தேவர்கள். அதனாலே தெய்வத்தினுடைய காரியத்தை செய்கிறவர்களான தேவர்களை தடுத்து நிறுத்தினான் இந்த அசுரன். இந்திராதி தேவர்கள் எல்லாரும் பிரம்மாவரிடத்திலே முறையிட்டார்கள். அங்கிருந்து சிவபெருமானிடத்திலே சென்றார்கள். பிரம்மா சிவன் ரெண்டு பேரும் சேர்ந்து தேவர்களுடன் கூடவே வைகுண்டாதிபதியான மகாவிஷ்ணுவனிடத்திலே சென்றார்கள்.
மகாவிஷ்ணுவனிடத்திலே முறையிடுகிற பொழுது விஷ்ணுவும் பார்த்தார். தேவர்களே, நீங்கள்லாம் இங்க வந்திருக்கிறீர்களா? இந்த சங்கச்சூடனை பத்தி என்னிடத்திலே முறையிட வந்திருக்கிறீர்களா? நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையுடன் கேளுங்கள். அந்த சங்கச்சூடன் யார் என்பதை உங்களுக்கு சொல்றேன். சுதாமாம கோபாலக சுதாமாம கோபாலக ஸ்ரீ கிருஷ்ணாங்க சமூபவ சுதாமாம சங்கச்சூடன் இன்னைக்கு அசுரனாய் நீங்கள் பார்க்கிறீர்கள். இவன் எனக்கு ரொம்ப வேண்டியவன்டா, இவன் என்னோட கூட இருந்தவன்டா. கோலோகத்திலே ராதாகிருஷ்ணனாய் விளங்கின எனக்கு பக்கத்திலே பார்ஷதனாய் இருந்தவன். கோலோகம் என்பது பிரம்மலோகம், கைலாசம், வைகுண்டம் போலவே மேலான லோகம் கோலோகம். அந்த கோலோகம் என்றதான புண்ணிய லோகத்திலே விளங்கிக் கொண்டிருக்கிறவர் தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா. அங்க இருக்கிற அம்பாள் யாரு? ராதா பரமேஸ்வரி. ராதா பரமேஸ்வரியோடு கூட ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா எப்பொழுதும் பிரேமையோடு கூடவே ஆனந்தமயமாய் விளங்கிக் கொண்டிருக்கிற லோகம் கோலோகம். ராதா கிருஷ்ண பரபிரம்மம் அங்கே விளங்கிக் கொண்டிருக்கிறது. அங்க இருக்கும்படியான அத்தனை பெயர்களிலே எல்லாருமே கிருஷ்ணனிடத்திலே அன்பு வைத்தவர்கள். இந்த சங்கச்சூடன் சுதாமா என்ற பெயரோடு கூடவே என் பக்கத்திலேயே எப்பொழுதுமே இருந்தான். ராது என்னிடத்திலே பேச வந்த பொழுதெல்லாம் இவன் என்னை விட்டு பிரியாமலே இருந்தான். என்னை விட்டு பிரியாமல் என் பக்கத்திலேயே இருப்பதை ராதை பொறுக்கவில்லை. இவன் யாரு? இவன் ஏன் இருக்க வேண்டும்? நான் உங்களிடத்திலே ஏகாந்தமாய் வருகிற பொழுது இந்த சுதாமா என்கிறவன் இங்கே இடையூறாய் நிற்கிறானே, போடா என்று அவனை விரட்டினாள். ஆனால் சுதாமா அதிகாரத்தோடு சொன்னான், என் கிருஷ்ணன், என் பரமாத்மா, நீ யாரம்மா என்னை தடுப்பதற்கு? அவனை விட்டு நான் பிரிய முடியாது என்று சொன்னான். ராதை கோபித்துக் கொண்டாள். ஈஸ்வரி இல்லையாவள், அதனால் நான் சொல்லுகிறேன், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவதனால் நீ அசுரனாய் போக கடவா என்று சாபம் கொடுத்தான். அதனால் என் பக்கத்திலேயே இருக்கிற இந்த சுதாமாதான்டா இன்றைய தினம் சங்கச்சூடனாய் வந்திருக்கிறான். இப்பொழுது ராதை கோபித்துக் கொண்டாளே தவிர நான் சொன்னேன், அவன் என்னுடைய பக்தன், அவனை அசுரனாய் சபிச்சு விட்டியே, அவனுக்கு சத்கதி கிடைக்க வேண்டாமா? அவன் என்னிடத்துல வரவேண்டாமா? அதற்கு என்ன செய்யலாம்? அதற்கு வேண்டியதான உபச்சாரம் தான் சொன்னாள். பூமியிலே அசுரனாய் இருந்து உங்களாலேயே அவன் திரும்பி வர வேண்டும். நீங்கள் தான் அவனுக்கு ஒரு முடிவை கொடுத்து மறுபடியும் நம்ம ஊருக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். நம்ம கோலோகத்திலே நம்முடைய சந்நிதியிலே வரட்டும் என்று ராதையும் சொன்னாள். இப்போ இந்த சுதாமா சங்கச்சூடனாய் பிறந்திருக்கிறான். இந்த சங்கச்சூடனை அழிக்க முடியாது. காரணம் என்ன? அவன் என் பக்கத்திலே இருந்தவன். அதனால் என்னுடைய விஷ்ணு கவச்சம் அவனை சுத்தி இருக்கிறது. அவனுக்கு ஒரு கவச்சம் போட்டிருக்கிறேன். அந்த கவச்சம் என்னுடைய கவச்சம். அந்த கவச்சம் இருக்கிற பர்ஜந்தம் அவனை அழிக்க முடியாது. அதனால் அவனை அழிப்பதற்கு வேறு வழி இல்லை. என் கையிலே இருக்கிற சூலாயுதத்தை பரமேஸ்வரா உம கையிலே கொடுக்கிறேன். இந்த சூலாயுதத்தை நீர் பெற்றுக்கொள்ளும். இந்த சூலாயுதத்தை நீர் பெற்றுக்கொண்டு அந்த சங்கச்சூடனை ஜெயிப்பதற்கு வேண்டிய சமயம் எப்பொழுதோ அப்பொழுது நீர் அவனை கொல்லலாம். ஆனால் கவசம் சூலம் இந்த ரெண்டு நாள் மாத்திரம் அவனை அழிக்க முடியாது. அதோ இருக்கிறாளே துளசி, அவளும் என்னை சேர்ந்தவள், அவளும் என்னை சேர்ந்தவள், அவளும் என்னுடைய பக்தையானவள், அவள் என்னுடைய பக்கத்திலேயே இருந்தவள் கோலோகத்திலே. அவளும் ராதையினுடைய கோபத்துக்கு பாத்திரமாகி பூமியிலே பிறந்திருக்கிறாள்.
இந்த சங்கச்சூடன் என்றதான சுதாமன், இந்த பிருந்தா அல்லது விரஜா என்று பெயர் கொண்டதான இந்த கோலோகத்தில் இருந்த பெண்ணை அவன் விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டதனால் அந்த கர்மாவை அனுபவிப்பதற்கு பூமியிலே பிறந்து இப்பொழுது சங்கச்சூடனாகவும் அந்த பிருந்தா என்கிறவள் துளசியாகவும் வந்து விவாகம் செய்து கொண்டு கந்தர்வ போகத்திலே காமபோகத்திலே தங்களை மறந்து கிடக்கிறார்கள். தேவர்களே, இந்த சங்கச்சூடனிடத்திலே உங்களுடைய பராக்கிரமம் பலிக்காது. காரணம், துளசியினுடைய கற்பு, அந்த கற்பினால் காக்கப்பட்டிருக்கிறான். அதனால் மூணு விதமாய் அவனை ஜெயிக்க வேண்டும். சங்கச்சூடனை நான் என்னிடத்திலே அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பரமேஸ்வரனுக்கு சூலாயுதத்தை கையிலே கொடுத்தார். சூலத்தை வைத்துக் கொண்டிருக்கிற பரமேஸ்வரன் தன்னுடைய தூதனை சங்கச்சூடனிடத்திலே அனுப்பி யுத்தத்திற்கு கூப்பிட்டான். சங்கச்சூடா, அசுரர்களுக்கு தலைவனாய் இருந்து தேவர்களுக்கு ஹிம்சை பண்ணுகிறவனே, யுத்தத்துக்கு வா. யுத்தத்திற்கு புறப்பட்டான் சங்கச்சூடன். அப்ப துளசி கதறினாள், ஐயா என்னை விட்டு போகிறீர்களே, பரமேஸ்வரனோடு யுத்தம் பண்ண முடியுமா? சிவபெருமானோடு யுத்தம் பண்ணி நீங்கள் திரும்பி வர வேண்டுமே, நான் என்ன பண்ணுவேன் என்று அந்த துளசி தவிக்கிறாள். அதற்கு புத்தி சொல்றான், பெண்ணே நன்றாக யோஜனை பண்ணு. காலேன யோஜிதம் செல்வம் கர்ம போக நிபந்தனம், காலேன யோஜிதம் செல்வம் கர்ம போக நிபந்தனம், காலே பவந்தி வீஸ்வாணி காலேன செல்தி சுந்தரி, காலே ஜனம் ஜனன ஜலிதா ஜலம் பாதி ஜனேன, ஜனம் ஜனனே தம் தேவ பஜ சாம்பிரதம், தல் தேவம் பஜ சாம்பிரதம். காலம், நீயும் நானும் விவாகம் செய்து கொள்ள வேண்டியதான காலம். மரங்களை பாருமா, மரத்தை நடுகிற போது சின்ன செடியாய ஆரம்பிக்கிறது. ஆலமரத்தினுடைய விதை சிறியது, அது சின்ன செடியாய ஆரம்பிக்கிறது. காலம் ஆக ஆக எவ்வளவு பெரிசாயி போறதம்மா. காலே பவந்தி விருக்ஷஸ்ய ஸ்கந்தவந்தஸ்ய காலதஹ, அகம் கோவாச்சம் கோவா விதினா யோஜிதம் புறா. இதற்கு முன்னே நீ யாரோ நான் யாரோ, நீ எங்கிருந்தியோ நான் எங்கிருந்தேனோ, இப்பொழுது நாம் ரெண்டு பேரும் ஒன்றாய் சேர்ந்திருக்கிறோம். இந்த சேர்ந்திருக்கிறதுனாலே நாம் எப்பொழுதுமே சாஸ்வதமாய் இங்கே இருக்கிறோம் நினைக்காதே. நாம் நினைக்க வேண்டிய இடம் ஒன்றுதானம்மா சாஸ்வதம். நாராயணம் தம் சர்வேஷம் காந்தம் யாஸ்யதி நிச்சிதம், நாராயணனே உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நாயகன். அவனுடைய திருவடியை அடைய வேண்டியதான எண்ணம் தான் எல்லாருக்கும் ஏற்படணும். புருஷனோ ஸ்திரீயோ அவன் யாராயிருந்தாலும் அந்த பரமாத்மாவனிடத்திலே அவரவர்கள் போய் சேர வேண்டியது. அதனால் நீ பேதமை கொண்டிருக்காதே. நீயும் நானும் வாழ்ந்தோம், ரதிபோகத்தில் இருந்தோம், காமபோகத்தில் இருந்தோம். என்னுடைய வாழ்வு தீரமாய் வீரமாய் செய்ய வேண்டியதை செய்து முடித்துக் கொள்கிறேன். அவருடைய திருவருள் இருக்குமானால் அவரிடத்திலே போகிறேனம்மா. தெய்வம் ஒருவனை கொல்லாது, மனிதன் தான் ஒருவரை உண்டாக்குறான். மனிதனுடைய வயத்திலே ஒருவன் பிறக்கிறான். அதே மாதிரி ஜனம் ஜனேன ஜனிதா ஜனம் பாதி ஜனேனயஹ ஜனம் ஜனேனஹரதே தம் தேவம் பஜ சம்ப்ரதம். மனிதன் மனிதனைத்தான் கொள்கிறான், மனிதனுக்கு மனிதனால் தான் மரணம் வருகிறது. அதனால் இந்த உலகத்திலே மனிதனால் அடையக்கூடியது எதுவுமே இல்லைம்மா. புண்ணியமான காரியமானது கோபால தெய்வத்தம்.
பஜேகம் கோபால மேவதெய்வதம் பஜேகம் கோபால மேவ தெய்வதம் பஜேகம் கோபால மேவ தெய்வதம் பஜே கோபால மேவ தெய்வதம் பஜேகம் துளசி, நீயும் நானும் ஆதியிலே யாருக்காக தபசு பண்ணினோம்மா? பகவான அடையணுங்கிற எண்ணத்தோடு தானே தபசு பண்ணினோம். அதை விட்டு விட்டு நம்ம ரெண்டு பேரும் இப்படி ரத்தி போகத்திரியும் காமபோகத்திரியுமே காலம் கழிச்சுமா? போகானு புக்தாக வஜமேவ புக்தாக, இந்த போகம் நம்ம எல்லவோ முழுங்கிறது, அதுக்கு ஒரு முடிவு வேண்டாமா? எதுக்கும் பயப்பட வேண்டாமா? இந்த பகவானையே தியானம் பண்ணி ஏற்றுள்ள பக்தி எப்படியாவது உன் மனசுல பக்தி வரும்படியா பண்ணு. இதுதான்மா ஜென்மாவில் அவசியம். மட்டுமாய பவபது மலதானியல் ஜக வடபத்ர சய நூலி பரயுக ஊழல் எல்லைல பக்தி பக்தி வச்சுட்டது. அதனால் என்னை விட்டு பிரிகிறேன் நினைக்காது, பகவானை தியானம் பண்ணு. இப்படி உபதேசம் பண்ணிவிட்டு சங்கஜோடன் போனான் சிவபெருமானிடத்தில் யுத்தம் பண்ண வரபோது சிவபெருமான் கேட்டார், அப்பா நீ பக்தி உள்ளவன் தபஸ் உள்ளவன், உனக்கு ஏண்டா தேவர்களிடத்திலே பகமே? தேவர்களெல்லாம் எங்களுடைய உத்தரவை நடத்துகிறவர்கள். பரமேஸ்வரா, தேவர்கள் உங்கள் உத்தரவை நடத்துகிறவர்கள் தான், ஆனாலும் வஞ்சகமானவர்கள். தங்களுக்கே எல்லாம் வேண்டும் என்ற ஆசையில் இருந்தவர்கள் மகாபலி சக்கரவர்த்தியின் இடத்துல அவரை அழுத்த வேண்டும், அவரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட வாமனரை உண்டுபண்ணினார்கள். ஹிரண்யகசிபுவை கொல்ல வேண்டும் என்று ஸ்தம்பத்திலே விஷ்ணுவை தோன்ற வைத்தார்கள். அமிர்தம் கடைஞ்ச போது அதை தேவர்கள் அசுரர்களுக்கு கொடுக்காமல் தாங்களே அடையும்படியாய் மோகினி வேஷம் போடும்படியாய் பண்ணினார்கள். அதனால தேவர்கள் நல்லவர்கள் அல்ல. அவர்களை நான் பகமை பாராட்டுகிறேன் என்பதற்கு காரணம் உண்டு என்று யுத்தத்துக்கே தயாரானான் சிவபெருமான். தான் பெரிய யுத்தம் பண்ணினார் தேவர்களோடு கூடவே, தன் பத்திரகாளியோடு கூடவே, முருகப்பெருமானோடு கூடவே, கணபதியோடு கூடவே மகா யுத்தமானது நடந்தது. அந்த சமயத்திலே ஏற்கனவே சொன்னபடி விஷ்ணுவனுடைய கவசம் அந்த சங்கச்சூடனை சுற்றி இருப்பதனால் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் ஒரு கிழப்பிராமண ரூபத்திலே அந்த சங்கச்சூடனத்திலே வந்து நின்றார். விருத்தவேஷம் கொண்டு வந்தார், விருத்தவேஷம் கொண்டு வந்தார், தாமரையும் தானா கருத்தில் துளசி சங்கச்சூடனும், கருத்தில் துளசி சங்கச்சூடனும் தன்னிலை சேர கருணை கூறிவார், தன்னிலை சேர கருணை கூறிவார். கருணை கபடமில்லை,
தங்கச்சூடா, நான் யாச்சகன், என்ன வேணும்? உன்னுடைய கவசத்தையே கூவேன். அப்படியா? இந்த சமயத்தில் நீ கேட்கிறவர் என் கவசத்தையே கேட்பதனாலே இதுவே பெரிய பாரம் எனக்கு. இந்தாரும் கவசத்தை கழற்றி கொடுத்தான். சங்கச்சூடனை காப்பாற்றி வருகிற விஷ்ணு கவசம் விஷ்ணுவனிடத்திலே வந்துவிட்டது. இப்பொழுது சங்கச்சூடனை காப்பாற்றுவது இன்னொன்று துளசியினுடைய பாதிபிரத்தியம். அந்த பாதிபிரத்தியத்தையும் அபகரிக்கணும். பாதிபிரத்தியம், ஆச்சாரம், இவைகளெல்லாம் உலகத்திலே நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான தர்மங்கள். பகவானிடத்திலே போகிற போது அதற்கு மேற்பட்ட நிலை அது. இப்பொழுது பகவான் துளசியினுடைய வீட்டிற்கு வந்தார். துளசி தன் கணவனை பிரிந்து ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்த பகவான் விஷ்ணு அந்த சங்கச்சூடன் மாதிரியே அந்த உருவத்திலேயே வந்தார். தன் கணவன் என்றே நினைத்தார். அந்த துளசியும் அந்த விஷ்ணு அந்த சங்கச்சூடனுடைய ரூபத்திலேயே துளசியோடு கூடவே இருந்தார். ஒரு நாள் அந்த கணவன் தன் கணவன் என்று நினைத்து சங்கச்சூடனை பார்க்க வருகிற பொழுது அந்த இடத்திலே பகவான் சங்க சக்கரதாரியாய் நான்கு கைகளோடு கூடவே விளங்கிக் கொண்டிருக்கிறதை கண்டால் துளசி, ஐயோ மோசம் போனேனே, என்னை அழித்து விட்டீரே ஐயா, தெய்வமே நீரே இப்படி செய்யணுமா? கல்லோ நெஞ்சு கல்ல ஐயா, இந்த பெண்ணை அழித்து விட்டீர் ஐயா, கல்லோ கருணை இல்லையும், கல்லோ கருணை இல்லையும், ஐயா இங்கு காத்து கடவுள் மக்கீது சம்மதிதானோ, கல்லோ கருணை. எல்லாரையும் காப்பாத்த முடியாது, நீரே என்னை அழித்து விட்டீரே, கல்லெஞ்ச உனக்கு, நீர் கல்லாய் போக கடவீர், கல்லாய் போக கடவீர் சாபம் கொடுத்தாள். அந்த சாபத்தை பகவான் ஏத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்ற, பெண்ணே சொல்றேன் கேளு, பெண்ணே உன் பிறவி துயர் தீர வந்தேல், பெண்ணே உன் பிறவி துயர் தீர வந்தேன், உன்னிடத்தில் என்ன துயரம் இருக்கு என்று அறியல. நீ யார் என்பதை உணரல. உன்னை சுற்றி இருக்கிறது எது? ரத்தி போகம். இந்த உடல் எடுத்து உடலுடைய போகத்துக்கு ஆசைப்படும்படியான நீ பதிவிரதா தர்மம் ஒன்று, ஆனால் அதுக்கு மேற்பட்டது பரமாத்ம தர்மம். அந்த பரமாத்ம தர்மத்தை அடைய முடியாமல் இது தடுக்கிறதம்மா. அதனால் உன்னை நான் அடைய வேண்டியது, நீ என்னை நீ அடைய வேண்டியது. அதனால் உன் பிறவியினுடைய துயரம் தீர்க்கத்தான் வந்தேன். என்னை பார்த்து கல்லாய் போய் சபிச்சியா? அதுவும் நல்லதுதான். உன் வாயால் அந்த வார்த்தை வர வேண்டும் என்றுதான் வந்தேன். நீ கண்டகி நதியாதல் கரைதனில் செடியாவாய், கண்டகி நதியாதல் கரைதனில் செடியாவாய், கல்லாய் மலையாய் சடக்ராம சிலையாவேன், கல்லாய் மலையாய் சடக்ராம சிலையாவேன், பெண்ணுருவில் வந்து பெருசமும் நீ நதியாய் போவாய், கண்டகிங்கிற நதியாய் போவாய். அந்த நதியினுடைய ஓரத்திலே செடியாய் முளைத்திருப்பாய். உன்னுடைய கேசபாரம் எல்லாம் செடியாய் முளைக்கும். அந்த கண்டகி நதியினுடைய பக்கத்தில் தான் நான் மலையாய் நிற்க போறேன். என்னை கல்லாய்ப்போ என்று சொன்னையே மலையாய் நிற்கப் போகிறேன். ரிஷிகளும்
தேவர்களும் என்னை வேத மந்திரங்களால் ஸ்தோத்திரம் செய்து துளைத்து எடுப்பார்கள். வண்டு மாதிரி வந்து துளைத்து எடுப்பார்கள். இந்த மலையிலிருந்து நான் உருண்டையாகவும் வட்டமாகவும் கல்லாய் விழுவேன். விழுந்தபோது அந்த உருண்டையும் வட்ட வடிவம்தான் என் சக்தி, என் சைதன்யமான சால கிராமம். அந்த சால கிராமமும் இந்த செடியான நீ துளசியும் இதோ உன்னுடைய பர்த்தா சங்கச்சூடன் யுத்தம் பண்றார். அவனை காப்பாத்தி இருக்கிற உன்னுடைய கற்பு இப்பொழுது என்னிடத்திலே வந்து விட்டது. எந்த தர்மத்தை உன்னிடத்திலே கொடுத்தேனோ அந்த தர்மத்தையே என்னிடத்திலே ஏற்றுக்கொண்டேன். இப்போ அவனுக்கு ஒன்றுமில்லாமல் பரமேஸ்வரன் தன் கை சூலத்தினால் அவனை வதம் பண்ணுகிறார். வதம் பண்ணுகிற பொழுது உன்னுடைய கணவனான சங்கச்சூடன் பத்மாசனம் போட்டு தன்னையே மறந்து தான் ஏற்றுக்கொள்ளப் போகிறதான இந்த முடிவுக்கு தயாராகி அதை பகவானே தியானம் பண்ணி கொண்டிருக்கான். என்னையே அவன் தியானம் பண்ணி கொண்டான். அவனுடைய வாழ்வு அங்கே முடிந்து விட்டது. ஆனால் அந்த சூலத்தினால் அவன் குத்தப்பட்டதனால் அவன் சரீரத்திலிருக்கிற எலும்புகள் எல்லாம் சங்க ரூபத்திலே சங்குகளாய் மாறப்போகிறது. சங்கு, சால கிராமம், இந்த துளசி, இந்த மூன்றுதான் என்னுடைய சொரூபமாய் இந்த கலியுகத்திலே எல்லாரிடத்திலும் இருக்க போகிறது. அதனால் அந்த சங்கச்சூடன் என்னிடத்திலே வந்து விட்டான். துளசி, இப்பொழுதே நீ வா, உனக்கு தெய்வீகமான சக்தியை கொடுத்தேன். நீ யாரு, உன்னிடத்தில் என்ன பெருமை என்பதை சொல்றேன் கேளு. துளசி பத்ரபதன பிராப்தயே ச வரானனே ஸ்நாதஹ சர்வ தீர்த்தேஷு சர்வ யஜ்ஞேஷு தீக்ஷிதஹ துளசி பத்ரதோயேன யோ அபிஷேகம் சமாசரேத் சுதாகட சஹஸ்ராணாம் யா துஷ்டிஸ்து பவேத் ஹரே மிருத்யுகாலே யோ லபேத் முச்சதே சர்வ பாபேப்யஹ ரமா சமாசராமா ச பவிஷ்யதி ந சம்சயஹ. விதிவசத்தாலே இப்படி பிறந்தே நீ. எந்த லட்சுமியை நான் மார்பிலே வைத்துக் கொண்டிருக்கிறேனோ அந்த ஸ்தானம் உனக்கும். வக்ஷோ நிவாசமகரோது பரம் விபூதேகே, இப்பொழுதே என்னுடைய வக்ஷஸ்தலத்திலே வரப்போகிறாய். ஆனால் பின்னே வரப்போகிறதான கலியுகத்திலே உன்னை உலகத்திலே இருக்கிறவர்கள் செடியாகவே பாவிச்சு செடியாகவே பூஜை பண்ணப் போகிறார்கள். உன் செடியிலிருந்து விழும்படியான தீர்த்தமானது அது யாருடைய தலையில விடுகிறதோ அவன் சர்வ பாபங்களிலிருந்து விடுபடுகிறான். சர்வ தீர்த்தங்களிலும் ஸ்நானம் பண்ணின பலத்தை துளசி தீர்த்தத்தினாலே ஸ்நானம் பண்ணின புண்ணியமானது கொடுக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு துளசி பத்திர ஸ்நானமானது துளசி பத்திரத்தோடு கூடின தீர்த்தத்திலிருந்து ஸ்நானம் பண்ணினவன் ஆயிரம் அமிர்த கட்டங்கள் அமிர்தத்தையே கொண்டதான ஆயிரம் குடங்களிலே ஸ்நானம் பண்ணின புண்ணியத்தையும் அடைவான். கடைசி காலத்திலே மிருத்யு காலேயோ லபேத்து, கடைசி காலத்திலே உயிர் இந்த சரீரத்தை விட்டு பிரிகிற பொழுது அந்த துளசி தீர்த்தத்தை அவன் வாக்கிலே கொடுத்தால் அவன் பாபங்கள் எல்லாம் போய்விடுகிறதம்மா. த்ரிஷு லோகேஷு புஷ்பானம் பத்ராணம் தேவ பூஜனே பிரதான ரூபா துளசி பவிஷ்யதி வரானனே. ஆயிரக்கணக்கான புஷ்பங்கள், தாமரை, மல்லிகை, இன்னும் எத்தனை புஷ்பங்கள் உலகத்தில் இருக்கு, அத்தனை புஷ்பங்கள் பண்ணினாலும் பகவானுக்கு திருப்தி அடையாது. நான் திருப்தி அடைய மாட்டேன். உன்னுடைய புஷ்பத்தை சேர்த்தால், உன்னுடைய இலையை சேர்த்தால் அப்பொழுதுதான் எனக்கு மனசிலே சந்தோஷம் உண்டாகும். அதனால் நீ யாரு, ஜனனி, ஜெகஜனனி, உலகத்தையே காப்பாற்றும்படியான தாயாராய் கொடுத்தேன். அதை சொல்றார் தியாக பிரம்மம்.
துளசி ஜெகஜனி துரிதாபகாரிணி துளசி ஜெகஜனி நிலவரமகு நீசரி வேல் புலேரட ப்ரோ துளசி ஜெகஜனி சரணயுகம் புலுநதுலகு பரமவைகுந்தமடா சரசி ஜாக்ஷி மீமத்யமு சகல சுரா வாசமடா கிரமுன கைகமக்கோட்டுலு செலகு சுரடா சரசத்யாகரா ஜாதி பரபத்து பாடேரசி ஜனி ஜெகஜனி ஜெகத்துக்கே தாயப்பானி துரிதாபகாரணி அப்பொழுது அப்பொழுது செய்கிற பாபங்களை போக்குறதுக்கு யாரும்மா இருக்கா எங்களுக்கு உனக்கு சமானம் கிடையாதம்மா சரணயுகம்பூலு நதுலகு பரம வைகுண்டமடா என் மூலே சர்வ தீர்த்தானி என் மத்தியே சர்வ தேவதாக எத் அக்ரே சர்வ வேதாச்ச துளசீம் தாம் நமாம்யகம் இதுதான் துளசி தேவியினிடத்திலே சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரம் என் மூலே சர்வ தீர்த்தானி என் மத்தியே சர்வ தேவதாக எதக்ரே சர்வ வேதாச்ச துளசியும் தாம் நமாம்யகம் சொல்லிக்கொண்டே துளசி அந்த மாடத்துல போய் நமஸ்காரம் பண்ணணும் அதைத்தான் இந்த கீர்த்தனத்திலே சொல்கிறார் சரணயுகம்பூலு நதுலகு பரம வைகுண்டபடா சரசிஜாட்சி நீ மத்தியமு சகல சுரா வாசமடா சிரமுன நைகம கோட்டுலு செலுகுச்சுன்னாரட சரச தியாகராஜாதி வரபக்துலு பாடேரடா அப்படி பெருமை கொடுத்தேன் என்று பகவான் அந்த துளசி தேவியை தன்னுடைய ஹிருதயத்திலே வைத்துக் கொண்டு வைகுண்டம் போனார் வைகுண்டத்திலே ஏற்கனவே லக்ஷ்மி இருக்காள் கங்கை இருக்காள் துளசி பார்த்தால் ஏற்கனவே கோலோகத்திலே ராதியினுடைய கோபத்துக்கு பாத்திரமானேன் இங்க ரெண்டு பெண்கள் இருக்காளே லக்ஷ்மியும் கங்கையும் என்னை விட்டு விடுவாளா அதனால் இந்த இடம் வேண்டாம் என்று துளசி அங்கிருந்து மறைந்து போனாள் அவள் மறைந்து போன உடனே பகவான் தேடுறார் ஐயோ துளசி எங்க போனேம்மா உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது எங்க போனேன் என்று எல்லா லோகத்திலையும் தேடிக்கிட்டே வருகிறாள் அப்பொழுதுதான் நினைவு வந்தது துளசி இருக்கக்கூடிய இடம் எது பிருந்தாவனம் கங்கை யமுனை அப்பேற்பட்ட புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளதான பூமி இந்த பூமிக்கு சமானமான புண்ணிய பூமி உண்டா அதிலே யமுனை கரையிலே அன்றைய தினத்திலே அந்த கோபாலனாய் விளையாடினேனே அந்த பிருந்தாவனம் அந்த பிருந்தாவனத்தில் தான் போயிருக்க வேண்டும் என்று சொல்லி நேரத்தான் பிருந்தாவனத்துக்கு வரார் அங்கேயும் துளசியை காணும் அந்த துளசியை நினைச்சு கொண்டே உருகி உருகி துளசி பீஜ மந்திரத்தை தியானம் பண்றார் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஐம் பிருந்தாவன் ஏ ஸ்வாஹா ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் பிருந்தாவன் ஏ ஸ்வாஹா என்று இந்த மூலமந்திரத்தை ஜபித்து கொண்டு அம்மராவம்மா எங்க போயிட்டேம்மா நீ வா அம்மராவம்பாலின்பதமு பதமுலே நம்பி நானமுமா பாயடகம் மரா பகுபா
சொல்லுமா நீ மிருது தனு உணுகலி நீ பரிமளமுணுகலி நீ மகத்வமுணுகலி நீ ரஜாஜி நமரசதள நேத்ருடு நமரசதள நேத்ருடு ஜகராஜுடி வீது பிரேமத்தூஜி ரமுகனு பெட்டு கொள்ளா தடா பிரேமத்தோதி ரமுகனு பெட்டு கொள்ளா தடட சும்மராவம் நனு பாரிபவம்மா சததமு பதமுலே நம்பினாரம்மா அம்மா ராவம்மா ராவம்மா உன்னை நம்பி இருக்கிறேன் எங்க போயிட்டேங்கிறார் பகவானே பைத்தியம் பிடிச்சு போனார் இந்த துளசியினுடைய பக்திக்கு கட்டுப்பட்டு போனார் இப்ப துளசி தேவி ஆயிட்டா பகவானிடத்துல வந்து நிற்கிற போது அவளிடத்தில் இருக்கிற பரிசுத்தம் இருக்கே பகவானை இழுக்கிறது நீ மிருது தனுகுணுகனி நீ பரிமளமுனுகனி நீ மகத்வமுனுகனி நீ ரஜாட்சி உன் பெருமையை தெரிஞ்சான் பகவான் உன்னை தூக்கி தலையில வச்சுட்டு இருக்காம்மா பிரேமதோஷிரமு நனு பெட்டு கொண்டாடு துளசியை நினைத்துக் கொண்டே தியானம் பண்ணி கொண்டு அவளுடைய பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கிற போது ஓடி வருகிறாள் துளசி பிரபோ பிரபோ ஹே கிருஷ்ணா ஹே வாசுதேவா உங்களை மறந்து விடுவேனா உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியுமான் ஓடி வந்து நமஸ்காரம் பண்றாள் கார்த்திகை மாசம் பௌர்ணமியிலே நீ பிறந்தவளம்மா உலகத்திலே அந்த கார்த்திகை மாசம் இந்த துவாதிசி சுக்லபக்ஷ துவாதிசியிலே இன்னைக்கு என்னிடத்துல வந்தேம்மா கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷ துவாதிசி இனிமேல் உயர்ந்த துவாதிசி ஆயிருக்கட்டும் இது பிருந்தாவன துவாதிசியாய் உன்னை எல்லாரும் கொண்டாடட்டும் உனக்கும் எனக்கும் ஒரு கல்யாணமான பூஜையை எல்லாரும் செய்யட்டும் அவர்களுக்கு ஜென்மா முழுக்களும் கல்யாணமாய் பண்ணுவேன் சங்கத்தினால் அந்த சங்கச்சூடனுடைய சரீரத்திலிருந்து வந்திருக்கிறது எலும்போ எலும்பு கூடு அத்தனையும் சங்கம் நானே கலியுகத்திலே சால கிராமமா போக போறேன் நீ செடியா போறேன் பிருந்தா பிருந்தாபரி விஸ்வபாவனி விஸ்வபூஜிதா நந்தனி புஷ்பசாரா துளசி கிருஷ்ணஜீவனி இது எட்டு நாமாக்கள் உன்னுடைய எட்டு நாமாக்களை தினமும் யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்கப்படாது பிருந்தா பிருந்தாவனி விஸ்வபாவனி விஸ்வபூஜிதா நந்தினி புஷ்பசாரா துளசி கிருஷ்ணஜீவனி கிருஷ்ணனுடைய உயிரே துளசி தேவி ஸ்ரீ துளசம்மா இவ்வளவு பெருமை உள்ள துளசி தாயே என் வீட்டில் இருக்க முடியாத செடியா இருக்கிற நீ என்னை காப்பாற்றப்படாதாமாங்கிற தியாக பிரம்மம் தேவி ஸ்ரீ துளசம்மா போச்சூட்டி சமயமம்மா மாயம்மா தேவி ஸ்ரீ துளசம் இலசி
பிரபுவுக்கு பூஜை பண்ற போது அவருக்கு எந்த புஷ்பங்கள் கொடுத்தாலும் பிடிக்கல. அம்மா நீ தீர்த்தமும் சேவிடா, நீ ஒரு தீர்த்தத்திலே உன்னுடைய இலையை போட்டாதான் அது தீர்த்தமாகிறது, இல்லாத போனால் தண்ணீர் தண்ணீர் தான் சொல்லுவார். நீ ஸ்ரீஹரி சரி நில்வக பாசே நாடா. கிருஷ்ணனை நாரத மகரிஷி சத்தியபாமாவனுடைய புத்தியை கலைச்சு தராசில துலாபாரத்தை எடுத்து கிருஷ்ணனுக்கு சமானமான எடையை போட்டு குடுன்னு சொன்னார். சத்தியபாமையும் நகைகளை எல்லாம் பொண்ணு மணி எல்லாம் போட்டால் கிருஷ்ணனுக்கு சமானமான எடைய கொடுக்க முடியல. கடைசியில் அம்மா துளசி உன்னுடைய இலைய தூக்கி போட்டா கிருஷ்ணனுடைய பாரம் இறங்கி நீ இறங்கி போனே கிருஷ்ணன் மேல போனாரம்மா. கிருஷ்ணனை காட்டிலும் பாரமாய் இருந்தது. நீ புல்லேக்க த்ராசுன ஸ்ரீஹரி சரி நில்வக பாசே நடா. நீ புல்லேக்க மனமாலி நீ பல்கேரா நீ சரி எவரே தியாகராஜ உதவி ஸ்ரீ துளசம். இவ்வளவு பெருமை கொண்டவன் மனமாலிங்கிற பெயரோடு கூடவே பகவான் விளங்குகிறான். மனமாலிங்கிறது துளசி மாலைன்னு அர்த்தம். அப்பொழுதுவே அந்த துளசியினுடைய பக்திக்கு பக்த பராதீனனாய் துளசியினுடைய பக்திக்கு பகவான் வசப்படுறான். துளசி விருட்சமும் நெல்லி மரத்தையும் சேர்த்து இந்த கார்த்திகை மாசம் இந்த சுக்கரபட்ச துவாதசியிலே நம்முடைய பெண்கள் கல்யாண உற்சவம் பண்ணுவார்கள். அப்போ சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரங்களை இப்பொழுது கவசமாய் படிக்கிறேன். சர்வதேவமயே தேவி சர்வதா விஷ்ணு வல்லபே அகச்சமகேஸ்மில் நித்யம் சந்நிஹிதா பவான். நமஸ்தே துளசி தேவி சர்வாபீஷ்ட பலப்ரதே. நமஸ்தே த்ரிஜகத்வந்த்யே நமஸ்தே லோகரக்ஷகே. ஜகத்தத்ரீ நமஸ்துப்யம் விஷ்ணோஶ்ச ப்ரியவல்லபே யதோ ப்ரஹ்மாதயோ தேவாஹ ஸ்ருஷ்டி ஸ்தித்யந்தகாரிணஹ. நமஸ் துளசி கல்யாணி நமோ விஷ்ணு பிரியே சுபே நமோ மோக்ஷ பிரதே தேவி நம சம்பத் பிரதாயினே. துளசி பாது மாம் நித்யம் சர்வாபத்யோபி சர்வதா கீர்த்திதாபி ஸ்மிருதாவாபி பவித்ரயதி மானவமு. நமாமி சிரசா தேவீம் துளசீம் விலசத்தனும் யம் திருஷ்ட்வா பாபிரோமர்த்யாஹ முச்யந்தே சர்வகில்பிஷாதி. துளசி பாதுமம் நித்யம். ஏ துளசி தேவி எங்களை காப்பாத்துமா, நித்தியம் வர ஆபத்துகள் எவ்வளவோ இருக்கம்மா. சர்வாபத்யோபி சர்வதா உன பாடுறோம் கீர்த்திதாபி நினைக்கிறோம் ஸ்மிருதாவாபி பவித்ரயதி மானவம். உன்னை நினைச்சாலும் உன்னை பாடினாலும் எங்களை சுத்தமாக்குறேம்மா. நமாமி சிரசா தேவி துளசீம் விலசத்தனும் உன்னை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்றோம்மா. யாம் திருஷ்ட்வா பாபி நோமர்த்தியாக முச்சியந்தே சர்வகில் விஷாத். துளசி செடி
துளசி வனம் இதை தரிசனம் பண்ணினாலே அவருக்கு பரம பாக்கியம் உண்டாகிறது என்று துளசி மகாத்மியமானது இந்த நாராயண மகரிஷி நாரத மகரிஷிக்கு சொன்னதாகவே தேவி பாகவதத்திலே சொல்லப்படுகிறது. இதை நாம் நித்தியமும் இந்த பாரத தேசத்திலே இந்த கால பர்யந்தம் நம்முடைய வீடுகளிலே இந்து ஸ்திரீகள் பரம பவித்திரமாய் பக்தியோடு பண்ணி கொண்டிருக்கார்கள். அதுவே நம்ம பாரத தேசத்துக்கு பரம க்ஷேமத்தை கொடுக்கும். துளசியினுடைய அனுகிரகத்தினால் எல்லாரும் பரம மங்களமாய் க்ஷேமமாய் இருப்பார்கள். இந்த துளசி சரித்திரத்தை கேட்க முடியாத எல்லாருக்கும் பரம மங்களம் உண்டாகும். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோ